இப்போ நீங்கள் வந்து நம்ம அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ஆசனம் செய்யணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நம்ம வந்து இது இந்த மாதிரி ஒரு யோக சாதனா ஒரு பண்ணிட்டு இதை அப்படி நம்ம பர்சஸ் பண்ணோம்னா ஒரு இன்டென்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது ஒரு முயற்சி அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாராடாக்ஸிக்கலாக என்ன தேவையோ அந்த மாதிரி தன்னதானே சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மோடு போயிடும். அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவாகவே என்ன பிடிச்சிருக்கு அந்த ஃபயர் அது வந்து ஒருத்தரோட பேசணும்னா வித்தின் 10 மினிட்ஸ் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப விஷயம் பிடிச்சிருந்தா தெரிஞ்சிடும் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கும் போது ஒரு யூரோப்பியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவங்க மேக்ஸ் பர்சன், இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா வந்திருந்தாங்க அங்கே. அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க ஏதோ அந்த காலத்துல பேசிக்கா படிச்சுட்டு அப்புறம் அவங்க காலேஜ்லாம் போல வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன் மேக்ஸ்ல எதுல பிஹெச்டி பண்றான் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த இன்டென்சிஃபை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கு அதை நோக்கி உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி ஆச்சு. அதோட ஈஸி கிடையாது, ஏன்னா உங்க மாசம் மாசம் ஆச்சுன்னா நீங்க பினான்சியல் நீட்ஸ் இருக்கு, மாசம் செலவு இருக்கு, அடுத்த ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மத்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சைமல்டேனியஸா மேனேஜ் பண்ணிட்டு எப்படி இதை நகர்த்தது, ஒண்ணு ரொம்ப அந்த பிரச்சனை. ஸோ ரெண்டையும் எப்படி சேவல் கேட்டு ஹேண்டில் பண்ணுறோம்.